தமிழகமெங்கும் வியாபித்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். உங்களில் ஒருவன் ரவிச்சந்திரன். அனைத்து ஆசிரியர்கள் வேக்சின் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் தெரிந்ததே. அப்படி செலுத்திக் கொண்ட ஆசிரியர்கள் TNMIS லாகினில் தகவல்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அது எவ்வாறு வாங்க பார்க்கலாம். ஆசிரியர்கள் இரண்டு தகவல்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ், ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ், மற்ற தகவல்களை பதிவேற்றம் செய்வதற்கு TNMIS மொபைல் ஆப்பை நாம் பயன்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, TNMIS வெப்சைட் தனியாக இருக்கிறது. அதில் சென்று மதிப்பெண்கள் மற்ற விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டுமே நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமீப காலமாகவே நம் TNMIS நாம் சற்று பயன்படுத்தாத காரணத்தினால் அனைத்து ஆசிரியர்களுக்குமே மொபைல் ஆப்பில் பதிவிடுவதா அல்லது TNMIS லாகினில் பதிவிடுவதா, அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நாம் மறந்துவிட்டிருப்போம். மீண்டும் நாம் நினைவுபடுத்தி கொண்டு அப்டேட்டாக இருக்க வேண்டும். இப்பொழுது வேக்சினேஷன் டீடைல்ஸ் TNMIS லாகினில், அதாவது வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். எப்பொழுதெல்லாம் வெப்சைட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ப்ரௌசர் மூலமாகத்தான் நாம் செல்வோம். அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு TNMIS லாகின் என்றால் குரோம் ப்ரௌசரை தேர்ந்தெடுத்து emis.tnschools.gov.in இதை நாம் டைப் செய்து உள்ளே செல்வதுதான். இதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் குரோம் ப்ரௌசரை தேர்ந்தெடுத்து உள்ளே செல்கிறோம். கூகுள் பேஜுக்கு நாம் வந்துவிட்டோம். இப்போது சர்ச் பாக்ஸில் emis.tnschools.gov.in இதை நாம் டைப் செய்கிற பொழுது லாகின் பேஜ் கீழே இருக்கிறது. அதை தேர்ந்தெடுத்து நாம் அதை தொடுகிறோம். தொட்டவுடன் அடுத்த நிலைக்கு செல்கிறது. இப்பொழுது மேலே தெரிகிற மூன்று புள்ளியை தேர்ந்தெடுத்து கொண்டால் இப்படியாக இருக்கிற இந்த பேஜில் டெஸ்க்டாப் சைட்டை நாம் ஓப்பன் செய்து கொள்ளலாம். இப்படியாக தெரிகிற இந்த பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக நமது ஐடி கார்டில் கொடுத்த அந்த எண், எல்லோருக்குமே தெரியும் டீச்சர்ஸினுடைய இண்டிவிஜுவல் ஐடி, அதை பதிவு செய்யுங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுடைய தொலைபேசி எண் 4@வருஷம் 1000 எந்த வருஷம் நீங்கள் பிறந்த அந்த வருஷத்தை கொடுத்துட்றோம். உள்ள பேஜுக்கு நாம் போயிட்டோம். இப்போ மேலே இருக்கிற அந்த ஏரோ மார்க்கை உள்ளே தள்ளி விடுங்கள். அதை தொடுகிறோம். தொட்ட உடனே அது உள்ளே சென்று விடுகிறது. இப்பொழுது நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிறது. எப்போது நம்ம ஜாயினிங் டீட்டெயில்ஸு அப்படியே தள்ளிக்கிட்டே வாங்க. தள்ளிட்டே வந்துக்கும்போது வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குதல்லவா, இதைத்தான் நாம் இப்பொழுது பூர்த்தி செய்ய வேண்டும். முதலில் ஹாவ் யூ கம்ப்ளீட் ஃபஸ்ட் டோஸ் கீழே ஏரோ மார்க் இருக்குதல்லவா, செலக்ட், அதை தேர்ந்தெடுக்கிறோம். எஸ் நான் போட்டுட்டேன், அதனால் எஸ் கொடுத்துட்டேன். போடாதவங்க நோ கொடுத்துடலாம். டேட் எந்த டேட்டில் போட்டீங்கன்றாங்க. இப்படி அதை தொடும்போது இப்படியாக வருகிறது. நாம் அந்த ஏரோ மார்க்கை தொடுவதன் மூலமாக அதுக்கு முந்தைய மாதங்களில் செல்லலாம். நான் ஏப்ரல் மாதம் வேக்சின் செலுத்தி கொண்டேன், 12 தேர்வு செய்கிறேன். தேர்வு செய்த பிறகு கீழே இருக்கிற செட் என்று இருக்கல்வா, அதை கொடுக்கிறேன். கொடுத்தவுடன் அந்த தேதி அதில் பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. அடுத்ததாக நேம் ஆஃப் ஃபஸ்ட் டோஸ், நான் கோவேக்சின்
செலுத்தி கொண்டதால் கோவேக்சின் போடுங்கள். கோவிஷீல்டு இருந்தால் கோவிஷீல்டை தேர்ந்தெடுத்து அதை தொடுங்கள். அழகாக அதில் அடுத்ததாக செகண்ட் டோஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் இருக்கிறது. ஹவ் யூ கம்ப்ளீட் செகண்ட் டோஸ் செலக்ட் செலக்டட் இருக்குள்ள அந்த ஏரோ மார்க்கை தொடுங்க, எஸ்ன்னு கொடுத்துருங்க. அடுத்தது டேட் ஆஃப் செகண்ட் டோஸ் அந்த ஏரோ மார்க் தொடுங்க. இப்பொழுது எந்த மாதன்ற எந்த தேர்ந்த எனக்கு மே மாதத்தில் நான் 28ஆம் தேதி போட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஏரோ மார்க்கை தொடுவதன் மூலமாக மே மாதம் வந்துவிட்டது. இப்போது 28ஐ தேர்ந்தெடுக்கிறேன். தேர்ந்தெடுத்து கீழே இருக்கிற செட் என்று இருக்கிறதல்லவா, அதை தொடுகிறேன். தொட்டவுடன் இப்படியாக பதிவு செய்யப்பட்டு விட்டது. நேம் ஆஃப் செகண்ட் டோஸ் அதை தொடுவதன் மூலமாக கோவிஷீல்டா கோவேக்சினா அதர்ஸா, நான் கோவேக்சின் தான் செலுத்தி கொண்டதால் அதை தொடுகிறேன். இப்போது கீழே சேவ் என்று இருக்கிறதல்லவா, அதை ஃபஸ்ட் டோஸ் பூர்த்தி செய்து விட்டோம். செகண்ட் டோஸை நாம் இப்பொழுது பூர்த்தி செய்து விட்டோம். இப்பொழுது ஒரு முறை செக் செய்துவிட்டு அழகாக சேவ் கொடுத்து விடலாம். இப்படியாக மேலே இருக்கிற அந்த பச்சை நிறத்தில் நம்மளுடைய ஐடி நம்பருக்கு பின்புறம் பச்சை நிறத்தில் சக்சஸ்ஃபுல்லி என்று வந்துவிடும்.